வெல்கம் பேக் டு தமிழ் கிளட் சேனல். நான் எஸ்கே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏடபிள்யூ ஸ்கில் பில்டர்ல வந்து ஒரு நியூ கோர்ஸ் பத்தி தான் பார்க்கலாம் இருக்கிறோம். இந்த கோர்ஸ் யாருக்கானது பாத்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஏடபிள்யூஸ்ல ஆர்கிட்டெக்டா ஆகணும் விரும்புறீங்களோ, இல்ல அதுக்கான கோர்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு பெஸ்டான கோர்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏடபிள்யூஎஸ் காட் கிளாஸ் அப்படிங்கிற இந்த நியூ கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கொண்டு வந்திருக்கிறாங்க. லைக் வந்து இந்த ஸ்கில் பில்டர் கீழே தான் நீங்க பண்ண முடியும். அந்த ஸ்கில் பில்டர்லையும் உங்களால வந்து இதை ஃப்ரீயாவே எடுத்துக்கிற முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்கில் பில்டர்ல ஒரு மூணு விதமான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரீ, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சப்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டீம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. இந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏடபிள்யூஸ்ல நிறைய விதமான கோர்சஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுலயும் பர்டிகுலரா எக்ஸாம் ரிலேட்டடா, சர்டிபிகேஷன் ரிலேட்டடா, பிராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்குறாங்க. பர்டிகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளவுட் க்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த ரோல் மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி ஒரு கேம் மாதிரி நம்ம வந்து லேர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதுல வந்து க்ளவுட் ப்ராக்டிஷனர் வந்து கம்ப்ளீட்டா என்டையரா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி இதை பத்தி நம்ம வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறோம். தெரியாதவங்க அதுக்கான வீடியோட லிங்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போறது இந்த ஆர்கிட்டெக்டுக்கான இந்த ஃப்ரீ கோர்ஸ். ஒன்ஸ் நீங்க ஸ்கில் பில்டர் லாகின் பண்ணிட்டு உங்களுடைய டேஷ்போர்ட்ல இதுல ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ கேட்டலாக் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த கேம் பேஸ்ட் லேர்னிங் வந்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏடபிள்யூஎஸ் கார்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வந்து நீங்களா. அப்படி இல்லாட்டினாலும் ஜஸ்ட் உங்களுடைய சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு இந்த கார்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணனால இதை நீங்க கெட் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா எம்டையர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஓகேங்களா. இதுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, ஓகேங்களா. கம்ப்ளீட்டா நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கிற முடியும். அது எப்படி எடுத்துக்கிறது, எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கான அந்த கோர்ஸுக்கான டீடைல் அந்த என்ரோல் பண்றதுக்கான அந்த பேஜுக்குள்ள வந்து போயிடும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை பத்தி நீங்க டீடெயிலா நீங்க வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். அதுக்கான மெட்டீரியல் வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். லைக் வந்து இப்ப கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கிட்டுக்கான அந்த டிசைன் கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஃபிளாஷ் கார்டை வச்சு நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஆர்கிட்டெக்ட் வந்து டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கார்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மட்டும் ஆர்கிட்டெக்ட் டிசைன் பண்ண மாட்டீங்க. லைக் உங்களுக்கு அப்போனட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொரிலா இந்த மாதிரி இருக்கும். அந்த கொரிலாவும் நீங்களும் சேர்ந்துதான் வந்து என்ன பண்ணுவீங்க, விளையாடுவீங்க. அதுல நீங்க வின் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்த லெவல் போக முடியும், ஓகேங்களா. நீங்க அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சர்வீசஸ் அந்த கார்டை பத்தி எல்லாம் நீங்க சூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சர்வீஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான லிங்க் டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே அவைலபிளா இருக்கும். கிளிக் பண்ணி நான் பார்க்க முடியும் இது எப்படி என்ரோல் பண்ணி எப்படி எடுக்கிறது ரியல் டைம்ல அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். போய் நான் என்ரோல் பண்றேன். ஆக்சுவலா எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இல்ல, ஓகே. நான் சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ரோல் பண்ணிட்டேன். என்ரோல் பண்ண உடனே என்ன பண்றேன்னா ஸ்டார்ட் லேர்னிங் நான் கொடுக்குறேன். நமக்கு என்ரோல் பண்ண பிறகு இந்த பேஜுக்குள்ள வந்து வந்துடும். ஜஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் லேர்னிங் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணினாலே ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளே நவ் அப்படிங்கிறது தான். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு கேம் கிஸ்ட் மாதிரி இல்லைன்னா இண்டஸ்ட்ரி லேர்னிங் அந்த கேம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஒரு கேம் மாதிரியே லோட் ஆகும் உங்களோட ப்ரௌசர்ல. நான் பிளே நவ் கொடுக்குறேன். அடிஷனலா நெக்ஸ்ட் டேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கானது லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் எப்படி அந்த கொரிலா அந்த கார்டு அந்த கார்ட் கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கிண்ட் வந்துருச்சு. நம்ம இன்ட்ரோடக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆர்கிட்டெக்ட் ஆகிறதுக்கு வந்து வெல்கம் பண்ணி சம் இது போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். லைக் வந்து இந்த டிசைன் ஜெர்னி எப்படி இருக்கும் அதை பத்தி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒன்ஸ் இந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து பினிஷ் பண்றேன் அப்படின்னா பேஜ் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஆல்ரெடி இண்டஸ்ட்ரி குஸ்ட் அண்ட் கிளவுட் குஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தி அந்த டீடெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க லேண்ட் மார்க் கொடுத்தீங்கன்னா அதுக்கான பேஜ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப பிளே பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த பாத் செலக்ஷன் இருக்கு. இந்த பாத்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வர்லெஸ் டெவலப்பர் இப்ப எல்லாமே கமிங் சூன்ல இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கமிங் சூன்ல இருக்கு. சேம் திங் அதே மாதிரி சொல்யூஷன் ஆர்கிட்டக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன் ஸ்கில் இது வந்து கமிங் சூன்ல தான் உங்களுக்கு இருக்கு. இப்போதைக்கு அவங்க இது பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ப்ராடக்ஷனர் வந்து இது பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா. கிளவுட் ப்ராடக்ஷனர் நான் சூஸ் பண்ணிட்டு செலக்ட் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாக் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கு நிறைய. அதாவது ஃபர்ஸ்ட் மட்டும்தான் நம்ம அன்லாக்ல இருக்கு, மத்த எல்லாமே லாக்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஆர்கிடெக்ட் டிசைன் அந்த இதை எடுத்துக்கிற முடியும். இந்த கிளாட் கிளாஸ் வந்து நம்ம எடுத்துக்கிற முடியும். நான் ஃபர்ஸ்ட் இதை அப்படி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான ஆர்கிட்டக்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ ஸ்கிலிங் குரூப் கீழே எப்படி வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு வெப் அப்ளிகேஷனை வந்து ஹை அவைலபிலிட்டியில வந்து ஹோஸ்ட் பண்றது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நான் வந்து ஸ்டார்ட் கேம் வந்து கொடுக்குறேன். கேம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு பக்காவாக உங்களுக்கு ஒரு மியூசிக் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்க தான் நம்ம டேன் வந்து அப் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொரிலா இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு கார்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய விதமான கார்டு கொடுத்துருக்குறாங்க. லைக் வந்து ஈசி டூ ஒவ்வொரு கார்டு நீங்கள் சூஸ் பண்ண நீங்கள் என்ன ஆகுனா மேலே அதை பற்றியான டீட்டெயில் உங்களுக்கு வந்து வரும். அது அந்த கார்டு ஐஎம் பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வந்து வரும்.
பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து அமேசான் மேனேஜ்மெண்ட் கன்சோல், அமேசான் டைனமோ டிபி, இந்த மாதிரி ஒவ்வொரு கார்டு வந்து உங்களுக்கு வந்து வரும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்ட் டிசைன் இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைக் வந்து மேல அந்த டூ டூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸி டூ நம்ம இது பண்ணணும், கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபி ஆர்டிஎஸ் அண்ட் அதுக்கான ரெப்ளிகா. டாப் ஆஃப் தட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்பி வரும், அது கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸி டூ ரெண்டு மிஷினுக்கு இடையில நடுவில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வரும். இதை நம்ம சூஸ் பண்ணணும். ஒவ்வொரு கார்டு டீட்டெயிலும் நமக்கு வந்து இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த எப்படி ஒரு எப்படி இதுல விளையாடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லெஃப்ட் சைட் வந்து இந்த ஒன்னு போட்டுங்க இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த எனர்ஜி நம்ம வந்து கம்ப்ளீட்டா பேர்ன் பண்ணக்கூடாது, இந்த எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிட்டு தென் வந்து நம்ம விளையாடணும். இங்க வந்து அந்த கார்டு எடுத்து போய் கிளாஸ் கார்டை போய் இங்க வைக்கணும் உங்களுக்கு, அதுல இந்த ஆர்கிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வைக்கணும் ஓகேங்களா. அது முடிச்ச பிறகு நம்மளோட டேர்ன் முடிஞ்சிச்சுன்னா எண்டு டேர்ன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரிலா வந்து அதோட டேர்ன் எடுத்து அது விளையாடும் உங்களுக்கு வந்துட்டு, தென் நம்ம டேர்ன் வரும் முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொரிலா அதோட டேர்ன் வந்து முடிச்சிருச்சு. கொரிலா வந்து என்ன பண்ணிருச்சு, நமக்கு வந்து டிபி வந்து செட் பண்ணிருச்சு, ஆர்டிஎஸ் வந்து செட் பண்ணிருச்சு. இதை நீங்க கிளிக் பண்ணா கூட உங்களால் என்ன தெரிஞ்சுக்க முடியும், இந்த அந்த ஸ்லாட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதுல என்ன செக்யூரிட்டி கார்டு என்னென்ன இருக்கு, பிளஸ் வந்து இந்த கார்டை பத்தின டீட்டெயில் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே. இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஈசி டூ கிளிக் பண்ணி நான் மேலே கொண்டு போய் வைக்கிறேன். இப்போ ஈசி டூ மேலே வச்சோம், நமக்கான பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி தான் நீங்க வந்து விளையாடணும். லைக் வந்து இப்போ ஒவ்வொரு டேன் நம்ம டேன் வரும்போது நம்ம ஈசி டூ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இந்த மாதிரி எல்பி எடுத்து வச்சு இந்த ஆர்கிடெக்ட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு நம்ம பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணணும். நம்ம டேன் முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும், எண்டு டேன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்போன டேன் வந்து போயிடும். இப்போ கொரிலா அதோட டேன் வந்து விளையாடும். இந்த மாதிரி தான் நீங்க வந்து விளையாடணும். இதுல சம் எனர்ஜியும் இருக்கு. டேரக்டா இப்ப வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பாத்துட்டு இருப்பீங்க, கார்டை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எனர்ஜியில வைக்கிது, தென் வந்து அங்க முடியுது உங்களுக்கு வந்து பாத்துட்டு. இப்ப நான் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் எடுத்து போய் வைக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கல, காரணம் என்னன்னா நீங்க ட்ரை பண்ண சொல்லுது, அதாவது உங்களுடைய நியூ எனர்ஜியை வந்து ட்ரை பண்ணிட்டு தென் வந்து வைக்க சொல்லுது உங்களுக்கு வந்து. இந்த மாதிரிதான் நீங்க வந்து விளையாடணும். இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஆர்கிடெக்சர் மாதிரியே நம்மள என்ன பண்ண முடியும், ஒரு 15 ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் பண்ண முடியும். அதுதான் நம்ம வந்து இனிஷியல்ல நம்ம வந்து பார்த்தது. ஒவ்வொரு ஆர்கிடெக்டா நம்ம அன்லாக் பண்ணி இந்த கொரிலாவை நம்ம வின் பண்ணும் போது அடுத்தடுத்த ஆர்கிடெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அது என்ன மாதிரியான ஆர்கிடெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அந்த கார்ட் கிளாஸ்க்கான அந்த இன்ட்ரோடக்ஷன் பேஜ்ல வந்து போட்டுருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இங்க நீங்க பார்க்க முடியும். ஒவ்வொருதான் நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க்கிங் இன் அமேசான் ஈசி டூ, இப்போ நெட்ஒர்க் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அமேசான் ஈசி டூல. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைலி அவைலபிள் வெப் அப்ளிகேஷன் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வச்சு பண்றோம், ஆனா கம்ப்ளீட்டா ஒரு ஹை அவைலபிலிட்டி பண்ண முடியும். தென் வந்து பாத்தீங்கன்னா சர்வர்லெஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விதமான ஆர்கிடெக்ட் என்ன பண்ண முடியும், நம்மளால டிசைன் பண்ண முடியும். இன்னும் செக் பண்ணி பாருங்க, இந்த கார்ட் கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்கிடெக்டா யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு ஜூனியர் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு உங்களுக்கு ரொம்ப ஒரு த்ரில்லிங்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். செக் பண்ணி பாருங்க, அதுவும் வந்து ஸ்கில் பில்டர்ல ஃப்ரீயா நமக்கு வந்து கொடுக்குறாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயம். இதோட லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்க. நம்ம இன்னொரு வீடியோல ஸ்கில் பில்டரோட இன்னொரு நியூ ஃபீச்சரை பத்தி கூட நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.